பாகட்டுகள் அனைத்தும் அடைத்து வைக்கி. உணவுகள் மென்மையானால் உடல்கள் வலிமையாகும். இன்னைக்கு நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னாக்கா, HSV-ல என்னென்ன டயக்னோஸ் எடுக்கணும், எந்தெந்த டயக்னோஸ் வந்து என்னென்ன வேலையை பண்ணணும் அப்படின்றது ஒரு செமினார் கிளாஸாக இன்னைக்கு பார்ப்போம். எல்லாருமே லேப்ல போட்டு டெஸ்ட் எடுக்கும்போது சில லேபுகள் தவறு பண்ணுறதுனால ரிப்போர்ட்ல வந்து பீப்புள் வந்து கன்ஃபியூஸ் ஆகுறாங்க. ஸோ இந்த விஷயத்த நீங்க கரெக்டாக உபயோக பண்ணீங்கன்னாக்கா லேப்லயும் மிஸ்டேக் வராது, உங்களோட குவாலிட்டியான டயக்னோஸை நீங்க பார்க்கலாம். சரி வாங்க. HSV, இந்த HSV பார்த்தீங்கன்னாக்கா ஒரு விதமான வெட்டை நோய்னு அந்த காலத்தில் சித்தர்கள் சொன்னாங்க. இப்போ ஒரு விதமான செக்ஷுவல் டிசார்டர்னு நவீன மருத்துவ முறையில் சொல்கிறாங்க. இப்போ HSV-யை வந்து ரெண்டாக பிரிச்சிருக்காங்க. HSV-யை வந்து ரெண்டாக பிரிச்சிருக்காங்க. என்னன்னாக்கா இந்த HSV-ல Type 1, Type 2-னு ரெண்டு பார்ட்டிஷன் இருக்குது. இந்த Type 1-க்கும் Type 2-க்கும் முதல்ல வித்தியாசம் இருந்ததில்ல. நான் ஏற்கனவே சொல்லியிருப்பேன், HSV-ல வந்து நிறைய விதமாக ஸ்பெட் ஆகுது. அது என்னன்னாக்கா ஃபர்ஸ்ட் வந்து செக்ஷுவல் டிசார்டர், செகண்ட் வந்து பிளட் டிரான்ஸ்பிளேஷன், அடுத்தது வந்து எச்சில் மூலியமா, அடுத்தது பேரவை மூலியமா. அது மட்டும் இல்லாமல் சில ரொம்ப ஓவர் ஹீட் ஆகும்போது அதனால சில விதமான இன்ஃபெக்ஷன் வந்து வருது. நெக்ஸ்ட்டு சுத்தம் இல்லாத பப்ளிக் டாய்லெட் எல்லாம் யூஸ் பண்ணும்போது கூட அந்த தொற்று வந்து பாதிக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பேன். இதை தெளிவான டயக்னோஸில் எப்படின்றத பார்த்துக்கலாம். இந்த HSV Type 1-ன்ற கேட்டது என்னன்னாக்கா செக்ஷுவல் பிளட் டிரான்ஸ்பிளேஷன். இந்த ரெண்டு விஷயத்தை தவிர்த்து மற்ற எல்லா விஷயத்துலையும் இது சீக்கிரமாக ஸ்ப்ரெட் ஆகுது. இது முதல் கண்டிஷன். மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னாக்கா US, ஆஸ்திரேலியா இந்த மாதிரியான மேலை நாட்டில் போகிறவங்களுக்கு அவங்களுக்கு செக்ஷுவல் நாகரிகமே இல்லை. யார் வேணாலும் யாருக்கிட்ட வேணாலும் போகலாம். அவங்களுக்கு வந்து இந்த HSV-2 வந்து சீக்கிரமாக பாதிக்கும். HSV-1-ன்றது வந்து எச்சில் தட்டில் சாப்பிட்றதுனாலையோ இல்லை வந்து கிஸ் பண்ணுறதுனாலையோ இல்லை வியர்வை மூலியமாகவும் ஸ்ப்ரெட் ஆகும். இந்த ரெண்டு சப்ஜெக்டை வந்து முதல்ல தெளிவாக தெரிஞ்சு வச்சுக்கோங்க. சிலர் வந்து சொல்லுவாங்க, ஐயோ நான் இதுக்கு முன்னாடி எந்த ஒரு மிஸ்டேக்கும் பண்ணதே இல்லையே, நான் யாருக்கும் வந்து எந்த ஒரு அன்வான்டட் ரிலேஷன்ஷிப் வச்சுக்கவே இல்லையே, எனக்கு எப்படி இது வந்ததுன்னு கேட்பாங்க. அவங்கள இந்த கேட்டகரியில் வந்தவங்க, அதனால் அதெல்லாம் கவலைப்பட தேவை. அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா இதில் IgM, IgG இது ரெண்டு கேட்டகரி இருக்கும். இந்த IgM அப்படின்னா என்னன்னாக்கா அவங்களுக்கு கிட்டத்தட்ட 6 மாதத்துக்குள்ளதான் அந்த பிரச்சனை வந்தது அப்படின்றது ஒரு மீனிங்கு. IgG-னாக்கா நாள்பட்ட நோய், ரொம்ப வருஷமாக இருக்குது அப்படின்றதுக்கான மீனிங். ஸோ இனிமேட்டு எந்த லேப்ல எடுத்தாலும் HSV Type 1 தனியாக வேணும், HSV Type 2 தனியாக வேணும், IgGM தனியாக வேணும், IgG தனியாக வேணும். இந்த மாதிரி 4 விஷயத்தையும் தெளிவாக எடுத்துக்கோங்க. அப்படி தெளிவாக எடுக்கும்போது தான் நீங்கள் எந்த விஷயத்தை பாதிக்கப்பட்டவங்கன்ற ஒரு அவேர்னஸ் உங்களுக்கு தெரியும். நான் வந்து செக்ஷுவல் கான்டாக்டில் பாதிக்கப்பட்டேன், பிளட் டிரான்ஸ்பிளண்ட்டில் பாதிக்கப்பட்டேன் அப்படின்ற விஷயம் இதில் வந்துடும். இல்லை எச்சில் மூலியமாக, இல்லாட்டி வந்து அன்வான்ட் பப்ளிக் டாய்லெட் யூஸ் பண்ணுவதோ, இல்லாட்டி வியர்வை மூலியமாகவோ, இல்லாட்டி HSV பேஷண்ட் குடித்த தண்ணியாக வந்து தவறுதலாக குடித்ததாகவோ இது தெரிஞ்சிடும். நெக்ஸ்ட்டு எவ்வளோ நாளுக்கு முன்னாடி, இது வந்து ஒரு 6 மந்த்ஸோ 2 மந்த்தோ 3 மந்த்துக்கு முன்னாடியோ இருந்தால் தான் இது நமக்கு காமிக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப வருஷம் நாள்பட்ட நோயின்னு சொல்லக்கூடிய இந்த டயபெட்டிக் பிபி மாதிரி இந்த HSV-ல ரொம்ப நாள்பட்ட நோயா அப்படின்றத பார்த்துக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னாக்கா ஆல்ரெடி எவ்வளோ மோசமான சுச்சுவேஷன் இருந்தாலும் முழுமையாக ஈஸியாக குணப்படுத்த முடியும். 10 நாளில் நான் சொல்கிற விஷயத்தெல்லாம் ஃபாலோ பண்ணிங்கனாக்கா HSV அரெஸ்ட் ஆகிடும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா யார் யாரெல்லாம் HSV-ல பாதிக்கப்பட்டிருக்காங்களோ அவங்க இளநீர், மோர், சாத்துக்குடி, பன்னீர் திராட்சை, பாதலை இந்த மாதிரி குளிர்ச்சியான பழங்களை சாப்பிட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னாக்கா அந்த நோயோட தாக்கம் கம்மியாகும். நெக்ஸ்ட்டு உணவு விஷயம் என்னென்னாக்கா உலகத்தில் எங்கே HSV-ல பாதிக்கப்பட்ட பேஷண்டாக இருந்தாலும் அவங்க ரிப்போர்ட்டை வாட்ஸ்அப் பண்ணுங்கள், அவங்களுக்கான மெடிசன் அவங்க வீடு தேடி வரும். உணவு விஷயம் என்னென்னாக்கா HSV-ல இருக்கக்கூடிய எரிச்சல் மற்ற சில விஷயங்கள்லாம் வந்து ஈஸியாகவே க்யூர் பண்ணிக்கலாம்.
ஹெச்எஸ்வியில் வந்து அந்த சீடு வரக்கூடிய புண்ணு, ரொம்ப அடிபட்டு கனமாகக்கூடிய புண்ணு, இதெல்லாம் வந்து மூணே நாளில் ஆற்றி குணப்படுத்திக்கலாம். சில பேரோட சந்தேகம் என்னன்னாக்கா, ஹெச்எஸ்வியில் பாதிக்கப்பட்டேன், நான் திருமணம் பண்ணிக்கலாமா, குழந்தை பெற்றுக்கலாமா, அப்படிலாம் வந்து நிறைய கேள்விகள் வருது. 45-50 ஆண்டுகள் வரைக்கும் இந்த பிரச்சனையில் குழந்தை இது திருமணமே பண்ணிக்காமல் குழந்தைய பெற்றுக்காமலாம் நிறைய பேர் இருக்காங்க. யாராக இருந்தாலும் எனக்கு அவங்களோட ரிப்போர்ட்டை ஷேர் பண்ணி விடுங்க. 3 மாதத்துக்கு வாட்டி பிளட் டெஸ்ட் எடுங்க. முழுமையான ஆரோக்கியமான ஒரு வாழ்க்கையை வாழலாம். ஹெச்எஸ்வியில் பாதிக்கப்பட்டவங்களுக்கு நோயும் குணமாயிடும், ஆரோக்கியமான குழந்தையும் பிறக்கும்ன்ற ஒரு உத்தரவாதத்தை நான் கொடுக்குறேன். ஸோ இந்த வீடியோவை நல்லா முழுக்க முழுக்க பார்த்துட்டு, இனிமேட்டு யார் லேப்ல போனாலும் இந்த 4 விஷயத்தையும் தனித்தனியான டயக்னாஸாக எடுக்கணும் அப்படின்ற ஒரு விஷயத்த நான் உங்களுக்கு சொல்லிக்கிறேன். வீடியோ பார்த்ததுக்கு மட்டும் நன்றி. மற்றவங்களுக்கு இந்த விஷயத்தை ஷேர் பண்ணுங்கள். வாழ்க வளமுடன்.